வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழில் தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிற இலக்கணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இலக்கணமானது 10ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாமல் டெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, யூஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்கு, செகண்டரி கிரேடு டீச்சிங் எக்ஸ் அதுக்கு வந்து டீச்சருக்கு வந்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு, டிஎன்பிசி இது எல்லாத்துலேயுமே தமிழ் எங்கெல்லாம் தமிழ் வருதோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த பாடம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சொற்றொடர்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம தமிழ் அப்படியே அந்த வார்த்தையை வச்சு நம்மளுடைய அதுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். சொற்றொடல்னா பல சொற்கள் தொடர்ந்து, சொற்கள் தொடர்ந்து வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் என்னது சொற்றொடன்னு சொல்லி பேர். இப்போ நீர் பருகினான்னா ரெண்டு சொல் வந்திருக்குது, வெண் சங்கு ஊதினான்னு சொல்லி ரெண்டு சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு சொற்றொடரை உருவாக்கிறது. அது என்ன தொகை நிலை தொடர்ந்து சொல்லும்போது இந்த மாதிரி வந்து இது ஒரு பெயர்ச்சொல், இது ஒரு வினைச்சொல், இது ஒரு பெயர்ச்சொல், இது ஒரு வினைச்சொல். அப்போ அந்த மாதிரிக்கு பெயர்ச்சொல்லோடு ஒரு வினைச்சொல்லோ அல்லது ஒரு பெயர்ச்சொல்லோடு இன்னொரு பெயர்ச்சொல்லோ சேரும் பொழுது அவற்றுக்கு இடையில் சில உறுப்புகள் மறைந்து நின்று அவை வந்து ஒரு சொல் போலவே தோன்றும். அந்த மாதிரி தோன்றதுக்கு பேர் தான் வந்து என்னது தொகைநிலை. அப்போ மறைந்து நின்று அப்படின்னா என்னன்னா மறைந்து அப்படின்னா தொக்கின்னு அர்த்தம். அப்போ மறைந்து நின்று இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரும்பு தின்றான், நம்ம கரும்பு தின்னா அவ்வளோவோட முடிச்சிடறோம். ஆனால் ஆக்சுவலாக இதோட முழு அர்த்தம் என்னன்னா கரும்பை தின்றான்னு சொல்லி அந்த இடத்துல ஐ அப்படிங்கிற ஒரு உருபு வந்து மறைந்து வருகிறது. அப்போ இந்த மறைந்து வருகின்ற உருவை பொறுத்து தொகைநிலை தொடர்களை வந்து 6 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேற்றுமை தொடர். இப்போ மதுரை சென்றான்னு சொல்லும்பொழுது இது மதுரை சென்றான்னு என்ன என்ன பொருள் அப்படின்னு சொல்லும்போது மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த மதுரை என்ற பெயர்ச்சொல், சென்றார் என்ற வினைச்சொல், இவை இரண்டுக்கும் இடையில கு அப்படிங்கிற ஒரு உருவு வந்து மறைந்து வந்து நிற்கிறது, மறைந்து நின்று தொக்கி நிற்கிறது. அவ்வாறு ஒரு சொற்றொடரில் வந்து வேற்றுமை உருவுகள், வேற்றுமை உருவுகள் வந்து முதல் வேற்றுமைக்கு உருவு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. பொதுவாக சொல்லும் பொழுது 7 வேற்றுமை உருவுகள்னு சொல்லுவோம், முதலுக்கு இல்லை. அப்ப ஐ ஆல் கு இன் அது கண், இந்த மாதிரி நீங்க படிச்சு வச்சுங்க. ஐ ஆல் கு இன் அது கண், ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உருவு, ஆல் 3, கு 4, இன் 5, அது 6, கண் வந்து 7. அப்ப ஐ ஆல் கு இன் அது கண் ஆகிய வேற்றுமை உருபுகள் மறைந்து நின்று வருவது, அது வந்து வேற்றுமை உருவு மறைந்து வருவதனால அது வேற்றுமை தொகை. அதனால உருபும் பயனுமுடன் தொகைன்னா இப்ப தேர்ப்பாகன்னு சொல்லி சொல்றோம். அப்போ தேர்ப்பாகன்னா என்னன்னா தேரை ஓட்டும் வாகன் சொல்லி பேர். அப்போ தேரைன்னு சொல்லி அந்த இடத்துல ஐ மறைஞ்சி வந்ததுனால 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கிறது. இந்த இடத்துல ஓட்டும் அவன் என்ன செயல் செய்கிறான், என்ன பயனிலை செய்கிறான் அப்படின்னா வந்து ஓட்டுகின்ற செயலை செய்கின்றான். அப்போ அந்த உருவும் மறைந்து வந்திருக்கிறது, பயனிலையும் மறைந்து வந்திருக்கிறது. அதனால இந்த தேர்ப்பாகன் அப்படிங்கிறது வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ இது ஒரு தொகை. அப்போ இந்த இடத்துல தொக்கி நிற்கிது, உருபும் பயனும் தொக்கி நிற்கிது, மறைந்து நிற்கிறது. அதனால உருபும் பயனும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லிடுறோம். அடுத்து வினைத்தொகை. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தல என்னன்னா மதுரை பெயர் சொல் அப்புறம் வினைச்சொல் பார்த்தோம். ஆனால் இதில் வீசு அப்படின்னா வீசுதல்ங்கிற ஒரு தொழில் பெயர், தொழில் தான் வினைச்சொல். தென்றல்ங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு வினைச்சொல்லை தொடர்ந்து ஒரு வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரணும் ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன்னா அந்த இடத்துல காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வரணும், பெயரச்ச விகுதியும் மறைந்து வரணும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் அது வினைத்தொகைன்னு சொல்லி சொல்கிறோம். 3 காலங்களுக்கும் பொதுவாக வரும் காலம் கறந்த பெயரச்சம். அப்போ காலத்தை அது காட்டாது, வினைத்தொகை என்பது காலத்தை காட்டாது. இப்போ 3 காலங்களுக்கும் பொதுவாக வரும். அப்போ வீசு தென்றல்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லி 3 காலத்துக்கும் பொதுவாக வருகிறது. அதை பார்த்த உடனே நம்ம 3 காலத்துக்கு பொதுவாக வர மாதிரி சொல்லி பார்க்கும்பொழுது 3 காலத்துக்கும் பொருந்தி வரணும். இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெயர்ச்சொல் வரணும், முதல்ல வந்து வினைச்சொல் வரணும், ரெண்டாவது பெயர்ச்சொல் வரணும். ஆனால் ரெண்டு சொற்களும் ஒன்று போல் இருக்கணும், ஒன்று போல் நம்ம வந்து ஒரு சொல்லை போலவே நடந்துக்கிறது. அப்படிதான் என்னது என்னது வினைத்தொகைன்னு சொல்லி பேரு. நம்ம சொன்னதையும் சொல்றாங்க வீசு கொல், இதெல்லாம் வந்து வினைப்பகுதியில் நம்மளுக்கு தெரியும். இவை முறையே தென்றல் அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சொல்லையும் களிறு அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்கள் ஆகின. மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. இதை கொள்கழிரை வந்து கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு எனவும் முக்காலத்துக்கும் பொருத்தமாக வந்து விரித்து சொல்லலாம், விரித்து பொருள் தரலாம். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன காலங்காட்டும் இடைநிலைகள்னா வந்து என்னென்னா நிகழ்காலம் சொல்லும்போது கிரு கின்று ஆணின்றுன்னு சொல்லுவாங்க, கிரு கின்று ஆணி எந்த கால இத்து இட்டு இற்று என்று சொல்லுவாங்க.
இப்பு இவ்வளா எதிர்கால இடைநிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடைநிலைகள் மறைந்து நின்று மூன்று காலத்திற்கும் பொதுவாக வரணும். முதலில் வினைச்சொல், இரண்டாவது பெயர்ச்சொல் வரணும். இப்படியெல்லாம் வந்தால் அது வந்து வினைத்தொகை. அப்போ வினைப்பகுதியும் அடுத்து பெயர்ச்சொல்லும் அமைந்து சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை, அது அப்படி வர்றதுல தான் வந்து வினைத்தொகை வந்து அமையும். அடுத்து பண்புனா குணம் நிறுத்தம். அந்த குணம் என்பது நிறத்தை சொல்லலாம், வடிவத்தை சொல்லலாம், சுவை, அளவு, இதையெல்லாம் உணர்த்துகின்ற பண்பு பெயர். அது அதை வந்து மறைஞ்சு நிற்குது. அதை அதை உணர்த்துகின்ற சொற்கள் வந்து தொக்கி நின்று அல்லது மறைந்து நிற்கணும், அல்லது மை அப்படிங்கிற ஒரு விகுதி வந்து மறைந்து நின்றுச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பண்பு தொகை. வடிவத்தை உணர்த்தி வருகிறது. இன்மொழி இனிமையான மொழி, அதனுடைய குணத்தை உணர்த்தி வருகிறது. இனிமை மைவிகிதம் பொதுவாகவே என்ன சொல்வாங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்வாங்கன்னா வந்து, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த மூணை சொல்றேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து வேற்றுமை தொகை பார்த்தோம். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற சொல்ல வந்து கொஞ்சம் விரித்து சொல்லி பாருங்கள். ஐ, ஆள், கூ, இன், அது, கண், ஏதாவது மறைஞ்சு வந்து அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே வந்து அந்த வேற்றுமை உருபு மட்டுமல்லாமல் இன்னொரு சொல்லும், அதை பயனிலைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, இன்னொரு சொல்லும் மறைந்து வந்தால், இப்போ கால் கொலுசுன்னா காலின்கண் அணியும் கொலுசுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஐ, 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 ஆள், கூ, இன், அப்போ இன்னுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை. அணியும் அது ஒரு பயனிலை. அப்போ ஐந்தாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகைன்னு சொல்லிடுவோன்னு சொல்லி அங்கே முடிச்சு கொடுத்துடலாம். அடுத்து பண்பு தொகைக்கு வரும்போது பொதுவாக நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், மை விகுதி மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இதை நம்ம ஏறங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் இலக்கண குறிப்பு எழுதுறோம் இல்லையா, அங்கே வந்து இது பயன்படும். அடுத்து உவமை தொகை. உவமைனா ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. உவமைக்கும் பொருளுக்கும் உவமை, பொருளை வந்து நம்ம உவமேயம் சொல்லி சொல்கிறோம், பொருளை வந்து உவமேயம் சொல்லுவோம். உவமைனா அதை எதோட நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோமோ அது வந்து உவமை. இவற்றுக்கு இடையில் வந்து உவம உருவு மறைந்து வருவது. உவம உருவு மறைந்து வருவதுனா உவம உருவு நம்ம பெரிய போகும்போது நிறைய படிப்பீங்க, போல, புறைய, மான, ஒப்ப, கடுப்ப, அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய நீங்கள் படிப்பீங்க. இப்போ பொதுவாக வந்து நீங்கள் இப்போ வந்து போல அப்படிங்கிறத மெயினாக வச்சுக்கோங்க. இப்போ மலர் கை அப்படின்னு சொன்னால் மலர் போன்ற கை, புகழன்னா போன்ற, ரெண்டையும் வச்சுக்கலாம். அப்போ மலர் போன்ற கை, இதில் வந்து பொருள் எது, கை. ஊமை எது, மலர். கையை வந்து மலரோட ஊமைப்படுத்தி சொல்கிறதுனால அது வந்து ஊமை. அப்போ மலர்ங்கிறது உவமை, கைங்கிறது உவமேயம். இந்த உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில் போன்ற அல்லது போல என்ற உவம உருவு மறைந்து வருவதனால் இது உவமை தொகை ஆயிற்று. உம்மை தொகைனா என்னென்னா இரு சொற்களுக்கு இடையில் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. சாதாரணமாக சொல்லிட்டு அதை சேர்த்து சொல்லி பார்க்கும்பொழுது அந்த மறைஞ்சிருக்கு. இப்போ அண்ணன் தம்பினா அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும். அப்போ இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் அப்படிங்கிற ஒரு விகுதி வந்து மறைந்து வந்துச்சுன்னா அது வந்து உண்மை உம்மை தொகை. அன்மொழி தொகைனா வேற்றுமை தொகை பார்த்தோம், வினைத்தொகை, பண்பு தொகை பார்த்தோம், ஓமை தொகை பார்த்தோம், உம்மை தொகை பார்த்தோம். இந்த தொகை இதில் வர உறுப்புகள் எதுவுமே வராமல் அல்ல வேறு எந்த சொற்களும் வேறு சொற்களும் மறைந்து நின்று இந்த உறுப்புகளும் அதாவது தொடர்களில் உறுப்புகளும் அவையல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று போல் தந்த அன்மொழி தொகை. இப்போ சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல வந்து இது இதுவரைக்கும் நம்ம சொன்னது எதுவல்ல, முறுக்கும் மீசை. அப்போ முறுக்கும் மீசை வைத்திருந்தவர் வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கும் மீசையை உடையவர் வந்து வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள். இப்போ நம்ம இதுவரைக்கும் லிஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, பார்த்தோம், வேற்றுமை உறுப்புகள் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் அல்லாமல் வேறு சொற்கள், இப்போ சிவப்பு சட்டை அணிந்தவர்னு ஏதாச்சும் வந்துச்சா, மேலே பார்த்தா ஒரு அஞ்சாறில் வல்ல. முறுக்கு மீசை உடையவர்னு ஏதாச்சும் வந்துச்சா, இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த உறுப்புகள் அல்லாத வேற சொற்கள் மறைந்து வந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். நன்றி. 10th வகுப்பினுடைய அடுத்த இலக்கணம் அடுத்த வீடியோவில்.